இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போற நன்மைகளின் பொருளாகிறாமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்தவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாதுன்னா நீங்க பொதுவாக சொல்றாங்க இல்லையா, நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாதுங்கிறாங்க இல்லையா, அந்த பெர்ஃபெக்ஷனை சொல்லலை. மனசாட்சியில குற்ற உணர்வு இல்லாமல் பெர்ஃபெக்ஷன் கொண்டு வர்றது, அதாவது தவறு செஞ்சிருக்கிறேன், தேவனுடைய தண்டனை வந்துருமோ, தேவனுடைய நிராகரிப்பின் வாழ்க்கையில் வந்துருமோ என்று குற்ற மனசாட்சி இல்லாமல், மனசாட்சியில தேவனுடைய அனுகூலம் உண்டு, ஒத்தாசை உண்டு என்கிற உணர்வை கொண்டு வராது. பூர்ணப்படுத்தாது என்றால் பாவங்கள் உண்டு என்கிற அந்த மனசாட்சியை எடுத்து மனசாட்சியை பூர்ணப்படுத்தாது. நான் சொன்னது விளங்குச்சிங்களா? ரெண்டாம் வசனம் வாசிங்களே. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தூரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்து மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? எந்த விதத்தில் பூர்ணப்படுத்தாது என்றால் குற்ற உணர்விலிருந்து அவங்களை டோட்டலாக விளக்காது. பாவமே இல்லை, நீ வந்து தேவனுடைய பிள்ளையா மாறிட்ட, 100% மனசாட்சியில ஆவில பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டங்கிறது சொல்லவே சொல்லாது. ஒவ்வொரு வருஷமும் பலி செலுத்தும் பொழுது பாவங்கள் உண்டுங்கிற அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பலி செலுத்தினதுக்கு அப்புறம் திரும்பி போகணும், அடுத்த வருஷம் வரணும் என்கிற ஒரு உணர்ந்துகிட்டு இருந்துகிட்டே இருக்கும். சபைக்கு வருகிறோம், கையை வைத்து ஆராதிக்கிறோம். சில வந்து எடுத்தவொன்னு ஆராய்ச்சிடுவாங்க, சிலருக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆகி அந்த மோடுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த பழைய மெட்டடோர் வண்டி இருக்கு தெரியுமா, முன்னாடி பார்த்துருங்க, பழைய மெட்டடோர் வண்டி வந்து எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ண முடியாது. காலையில் எந்திரிச்சோடனே ஒரு பக்கத்தில் கருப்பு பட்டன் இருக்கும், அதான் ஹீட்ரு பண்ணும். ஹீட் பண்ணோம்னா ஒரு பிளமெண்ட் வந்து எரியும், அது எரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். சிலருக்கு வந்து வந்த உடனே எரிய மாட்டாங்க, வந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த ஹீட்டிங் கொடுக்கணும். ஹீட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தான், அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக ஆராதிப்பாங்க, அப்படியே கை தூக்குவாங்க. அப்படி கை தூக்குறனால கரெக்டாக பிசா சொல்லுவான், நீனா கை தூக்கி ஆராதிக்கிற, இந்த இடத்து என்ன பார்த்த நீம்மா, இப்படி சினிமா பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு நீ ஆராதிக்கலாமா? இது பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம், இதில் நீ உட்காந்து ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கம்மா, அப்படியே கை கீழே இறங்கக்கூடாது. இப்போ நான் என்ன செஞ்சேன் என்ன செய்யலைங்கிறல்ல, அவர் என்னை பூர்ணப்படுத்திருக்கிறாருன்னு அப்போ தான் கையை அதிகமாக தூக்கணும். ஏனென்றால் உங்கள் செயலின் அடிப்படையில் ஒரு நாளும் நீங்கள் பூர்ணப்படவே முடியாது. உங்களை பூர்ணப்படுத்தினது யார்? கிறிஸ்து. உங்களுக்கு பலி கொடுத்தினது யார்? கிறிஸ்து. உங்களுக்கு ஒரு தண்டனையை ஏற்றுக்கொண்டது யார்? கிறிஸ்து. உங்களுக்காக கீழ்ப்படுத்தினது யார்? கிறிஸ்து. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்களா கீழ்ப்படியிலையாங்கிற கேள்வி இல்லை, கீழ்ப்படிஞ்சதை விசுவாசிச்சிங்களா தான் கேள்வி. புரியுதா? பழைய உடன்படிக்கை இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் இவைகளுக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா வரும், கீழ்ப்படியலனா 15 சொல்லப்பட்ட சாபங்கள் வந்து பழிக்கும். 28 கீழ்ப்படிஞ்சோம்னா 1-14 உள்ள ஆசீர்வாதங்கள் பழிக்கும், கீழ்ப்படியலனா 15-68 வர்ற சாபங்கள் பழிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட அவங்க கீழ்ப்படிஞ்சதுனால 1-14 பழிக்கல, வருஷத்துக்கு ஒரு முறை பழி செலுத்தினார்கள். வருஷத்துக்கு ஒரு பழி செலுத்தின பார்த்தீங்கன்னா, பழி செலுத்தின உடனே அந்த ஒரு வருஷத்துக்கு நியாயப்பிரமாணத்தில் உடன்படிக்கை கேன்சல் ஆயிரும். ரெனியூவல் வருஷத்துக்கு ஒரு முறை ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கணும். பழி செலுத்தின உடனே நியாயப்பிரமாணத்தில் உடன்படிக்கை கேன்சல் ஆகும். நான் சொன்னது விளங்குச்சிங்களா? போய் பிரதான ஆசாரியன் அந்த கிருபாசனத்தில் ரத்தத்தை தெளிச்ச உடனே இந்த அந்த ஒரு வருடம் முழுவதும் கிருபையின் உடன்படிக்கை ஆபரேட் ஆகும். கையின் பிரயாசங்கள் வாய்க்கும், ஒரு வழியாக வருகிற 7 போயிடுவான், கூடைய மாப்பை செய்கிற தொட்டியை ஆசீர்வதிக்கப்படும், பரிபூர்ணம் ஏராளம் உண்டா இருக்கும். செஞ்சானா செய்யலையா இல்லை, பழி செலுத்துறானா இல்லையான்னா, பழி யாரு? கிறிஸ்து. இதை நீங்கள் விசுவாசித்திருந்தால் செல்வந்தர்களாக நிறைவானவர்களாக வாழலாம்.